மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகள் ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். உலகெங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். அதிர்ஷ்டக்காலர் சொல்றீங்க எப்பவும் சொல்றதுதான் சுவாமிஜி. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணாலே அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. பக்கத்துல சுவாமிஜி இருக்காங்க, சொல்லுங்க. வணக்கம் சௌத்ரி ஐயா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அமாவாசைகள்ல செய்யப்படுற மிளகா ஹோமம் அது அதை விட பெரிய விசேஷம். அந்த கோயில் ஃபுல்லா வெறும் உக்ரதேவதையா தான் இருக்கும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம், நேரம் எல்லாம் சொல்றீங்களா? ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திர இரண்டாம் பாதம், மீன லக்னம், மூணுல சந்திரன், அஞ்சுல குரு, ஆறுல சனி ராகு, சனி ராகு, ஏழில் மாந்தி, எட்டில் சுக்கிரன், ஒம்போதில் புதனும் சூரியனும், பத்தில் செவ்வாய். பத்தில் செவ்வாய் இருந்தாலே லக்ன கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அது பேர் ருச்சகயோகம்னு பேர், ருச்சகயோகம். 12 கேது. குரு வந்து 30 மார்ச் 2010 26 வரைக்கும் குருதிசை. அந்த குருதிசையில் சந்திர புக்தி 30 ஜூலை 2021 29 நவம்பர் 2022 வரைக்கும். ஒய்ஃபுக்கு ஏதாவது உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், கரெக்டா? ஏழில் மாந்தி, மாந்தினாலே போச்சு. இந்த மாந்திங்கிறது சனியுடைய புத்திரன். இந்த மாந்தி வந்து நான் நேர்களே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், இதை நான் ஒவ்வொரு ஜோதிடம் பார்க்கணும்னு சொல்கிறேன். 12 மாந்தி, 1 மாந்தி, 2 மாந்தி, 5 மாந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க வந்து விஷ பூதாதி பிரேத விஷயங்களால் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதான் அந்த செய்வினை, பில்லி, சூன்யம் மாதிரியான நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்னால பாதிக்கப்படுவாங்க. 12 மாந்தி, 12 வீடு, 1, 2, 5 உங்களுக்கு அது மாதிரி 7 மாந்தி இருக்குது. 7 மாந்தி இருந்தால் என்ன பண்ணால், உங்களுடைய மனைவிக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு நெகட்டிவிட்டியாக டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, கரெக்டா? ஆமாம், அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வாங்க, உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி உங்களுக்கு ஒரு யந்திரம் தருவோம். அதை வச்சு நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். அது பண்ணிங்கன்னா இந்த நெகட்டிவிட்டி போயிடும். இந்த நெகட்டிவிட்டி தான் உலகத்தில் எல்லாரும் பிரச்சனைக்கார. நல்லாவே இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். திடீர்னு பார்த்தா சமீப காலமாக ஒருத்தர் பார்த்துக்கிறதே பிடிக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் இந்த நெகட்டிவிட்டி. இந்த நெகட்டிவிட்டிங்கிறது பூர்வ ஜென்ம சாபமாக இருக்கலாம், அல்லது வேற என்ன, வேற யாராவது நமக்கு கெட்ட விஷயம் செஞ்சுருக்கலாம், அல்லது எங்கேயோ போகிற ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அந்த நெகட்டிவிட்டிங்கிறதா தான் மாந்தி வந்து 7 வீட்டில் இருக்கிறது வந்து மிக ஆபத்தான விஷயங்களை வந்து உருவாக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து ரெண்டு பேருமே வந்து பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பாங்க. அதை வந்து இருக்க மாட்டாங்க, உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, அல்லது வெளிநாட்டில் ஏதாவது இருப்பாங்க. அந்த மாதிரி சம்திங், யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், இருக்காங்களா? ஆமாம் சார், இருக்காங்க. பட் அவங்க வந்து
ஆட்டோரைசேஷன் அதாவது கொஞ்சம் ஃபாரின்ல இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை உங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் விஷயம், அதுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கீங்க? உங்க அதான் திருமண தடைனா உங்க உங்க பெண்கள் உங்க யாரு கல்யாணம் பண்ண போறீங்க? சரி பாருங்க, இதுல எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, உங்களுடைய விஷயத்துல முரண் ஏற்படும். அதாவது ரெண்டாவது பொண்ணு வந்து முதல்ல காதலிக்கிற மாதிரி அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் வரும். லவ் இஷ்யூஸ்ல உங்க இரண்டு பெண்களுக்கும் பிரச்சனை வரும், சரியா? அதனால காலகாலத்துல முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்டா அதான் ஏழு இருக்கிற மாந்தி, அதான் அந்த மாதிரி பண்ணும். சரி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வந்து கல்யாண சுந்தரி அம்பாள் இருப்பா, அவளுக்கு மஞ்சள் மாலை போட்டு வழிபடுங்க. ஆனால் ஓம் நமஹா ஹரீம் நமஹா விஷ்ணுமாய சுவாமியே நமஹா சொல்லுங்க. ஓம் நமக ஹரீம் நமக விஷ்ணுமாய சுவாமியே நமக. இது எப்பயும் மனசில் வச்சிருங்க, சரியா? எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்காதீங்க. குளிக்கும்போது குளிச்சுக்கிட்டே சொல்லுங்க, சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுங்க, பஸ்ஸில் போய்கிட்டே சொல்லுங்க, சரியா? ஓம் நமஹா ஹரீம் நமஹா விஷ்ணுமாய சுவாமியே நமஹா சொல்லிகிட்டே இருங்க, இந்த பிரச்சனைகள் சரியாயிடும், சரியா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த மாதிரியான திருமண தடைகள், சிந்து திருமண தடைகள், குழந்தை பிறப்பு, இந்த இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, கடவுள் கொடுக்கும் தண்டனை அப்படின்னு ஒன்று இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும் நேர்களை. கடவுள் கொடுக்கும் தண்டனையும் ஒரு ஆசிரியன் கொடுக்கும் தண்டனையும் உங்கள் மேலாளர் கொடுக்கும் தண்டனையும் ஒன்று அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் மேலாளர் உங்களுக்கு வார்னிங் லெட்டர் கொடுப்பார், உங்களை டெர்மினேட் பண்ணுவார், இவர் கொடுக்குற தண்டனை வேறு. உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார், நீங்கள் ஸ்கூல் காலத்தில் கையால் நீட்டிருப்பீங்க, பெரம்பால் அடிப்பார், அவ்வளோதான். இந்த கண்டென்ட் வேறு, ஒவ்வொருத்தர் கொடுக்குற தண்டனை வேறு. கடவுள் அப்படின்னு ஒரு ஆள் தண்டனை கொடுத்தாருனா எப்படி இருக்கும்னா, இந்த இந்த சோட்டா மோட்டா ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டார். கடவுள் தண்டனை கொடுக்கறதுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் கடவுள் தண்டனை கொடுப்பார். யாரெல்லாம் பெண்களை ஏமாற்றுகிறீர்கள், யாரெல்லாம் பொய் சொல்கிறீர்கள், யாரெல்லாம் வந்து இது மாதிரி நயவஞ்சகம் செய்கிறீர்கள், இது மாதிரிலாம் கேட்டகரி இருக்கு, இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கடவுளோட பார்வைக்கு அது போகும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஜாதகத்தில் என் ஜாதகத்தில் ஏழில் சனி இருக்குது, நாலில் குரு ராகு இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்களாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை ஒரு சிம்பிளாக ஒரு நிமிடத்தில் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு இடத்துல பணி புரியுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிலையாணையின்படி பணி செய்யும் நேரம் பேசக்கூடாது, பணி செய்யும் நேரம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது, இதெல்லாம் எல்லாம் இன்றைக்கி பண்ணுறமா என்ன அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நீங்கள் அவங்கவுங்க பணிபுரிய இடத்துல மொபைல் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, கரெக்டு தானே சிந்து நான் சொல்கிறது? அப்போது ஏன் வந்து அப்போ எல்லாரையும் விளையாட்டு அனுப்பிச்சிடலாமா? எல்லாரும் விளையாட்டு மாட்டாங்க, நிர்வாகம் ஒருத்தரை பார்க்கும், ஒருத்தர் மட்டும் தப்பு பண்ணுறாரு, யாரோ ஒருத்தரை பார்க்குது, இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு, அதனால் இவர் பண்ண தவறுகளின் அடிப்படையில் அவர் விளையாட்டு அனுப்பிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிள். அதே கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான். கடவுள் வந்து உங்களை அப்படி சிரித்த மேனிக்கு பார்த்துட்டே இருக்காரு. இங்கே நான் ஜாகத்தில் ஒரு அஞ்சு சுழி ஏற்கனவே வச்சிட்டாரு, இந்தா குழந்தல்ல, இந்தா மேலே இது வேலை இல்லை, இந்தா தரித்திரம் பிச்சை எடுக்கணும், ஒரு அஞ்சு வச்சிட்டாரு. ஆனால் இதை இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஏன்னா நீங்கள் நல்லவர், தர்மம் பண்ணுறவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, ஆடு மகனே ஆடு அப்படின்னு. நீங்கள் சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடுறீங்க, இதெல்லாம் கடவுள் பார்வைக்கு போகாது. பெரிய விஷயம் பண்ணும்போது முடிவு பண்ணிட்டார் கடவுள், ரைட்டு இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு, அக்கார்டிங் டு திஸ் செக்ஷன் உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. ஸோ கடவுள் கொடுக்குற தண்டனை எல்லாமே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, ஆக்சிடெண்ட்டு, உடல் நோய், இதெல்லாம் கடவுள் கொடுக்குற தண்டனை. ஒன்று வலிக்கும், வலிக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும் கடவுள் கொடுக்குற தண்டனை. ஆகையினால எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், மனதறிந்து எந்த தவறையும் செய்யாதீர்கள், ஜஸ்ட் ஃப்ரீ, உண்மையாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கடவுளை நீங்கள் வேறோடலாம் பிடுங்க வேண்டாம், உண்மையாக ஹாப்பியாக இருங்க. கடவுள் உங்களை கண்டுக்கவே இல்லை, அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கார், நீங்கள் போய் வாண்டடாக அவர் முன்னாடி கேஸில் போய் மாட்டிக்காதீங்க. நம்ம செய்யும் ஒவ்வொரு தவறும் நமக்கு இந்த வகையில் வரும் தண்டனை, நோயாக, திருமணமாக, குழந்தையாக, சொத்தெல்லாம் இழப்பாக, வறுமையாக, தரித்திரமாக வரும். அதனால் இன்றைய தாந்திரிக பரிகாரமும் அதற்கேற்ற வழி நம்ம பார்த்துடலாம், சரியா? இன்றைய தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம்னா,
அன்றாட வாழ்க்கையில் நம்ம பர்ஸு வச்சுக்கிறது ஒரு முக்கியமான காரியம் நம்ம நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கல்லுப்பு, அந்த கல்லுப்பு எடுத்து ஒரு சின்ன பேக்கெட்டில் அல்லது வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போங்க. திரும்பி வந்து அந்த வேலை நடக்கிற வரைக்கும் அந்த அந்த உப்பு பேக்கெட்டில் இருக்கட்டும், அது பர்ஸ்லேயே இருக்கட்டும். பர்ஸை பெரும்பாலும் பின் பாக்கெட்டில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வைங்க அல்லது மேலே வைங்க, இங்கே வைங்க. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வந்து கண்ணாடி உடைகிறதோ வீட்டில், அப்போல்லாம் டிப்ரெஷன் சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். கண்ணாடி உடையிறது, நான் சொல்கிறது வந்து கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பாட்டில் உடையிறது வந்து நல்லது. அது உடஞ்சி ஒரு செருப்பு திருட்டு போகுது, ரொம்ப நல்லது. உங்களோட தரித்திரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பெரும்பாலும் உடைந்த கண்ணாடி, நிலை கண்ணாடிகள் இருக்கு இல்லையா, அதை அது இருந்தால் உடனே தூக்கி போட்டுருங்க. உடைந்த சுவாமி படங்கள் இருந்தால் உடனே தூக்கி போட்டுருங்க. வீட்டில் கிராக் வருது, செவுத்தில் கிராக் வருதுன்னா தயவு செய்து அதை அடைங்க. இதெல்லாம் தான் அது மேலே தண்ணி சுட்டுது வீட்டுக்குள்ளே, தயவு செய்து அதெல்லாம் டேக் கேர் பண்ணுங்கள். தரித்திரம் வரதுக்கான வழிகள், தாந்திரிக பரிகாரங்கிறது பரிகாரம் மட்டும் கிடையாது, அன்றாட வாழ்வு முறையே நம்ம வந்து மாற்றிக்கலாம். செல்ஃபோன் கவர், செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா கிராக் கிராக்காக இருக்குது செல்ஃபோன், தயவு செய்து மாற்றுங்க. இதெல்லாம் தான் தரித்திரம், இதெல்லாம் தான் காசு வராமல் இருக்கும். நெத்துக்கிடாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்காதிங்க, எப்பவுமே நெத்துக்கிட்டுருங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து இரண்டு புருவங்களையும் சேர விடாதீங்க, இரண்டு புருவங்களையும் சேர்றதுக்கு நடுவில் ட்ரிம் பண்ணிருங்க, ரெண்டு புருவம் சேரக்கூடாது பெண்களுக்கு. அதே மாதிரி பெண்கள் சில பேர் மீசையெல்லாம் முளைச்சிருக்கும், இதெல்லாம் இருந்தால் தயவுசெய்து எடுத்துருங்க. பெண்கள் இதெல்லாம் வந்து தரித்திரம், மீசை, இந்த ரெண்டு புருவம் சேர்றது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பிரதானமான இந்த போன்ற சாஸ்திரங்கள் ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு மட்டும்தான். பெரும்பாலும் எப்பயுமே வந்து இரட்டை ஆடைகளோட பெண்கள் இருக்கணும், ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இரட்டை ஆடைகள் மஸ்ட்டு. அது திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு ஒத்த ஷார்ட்ஸ் போட்டு சுத்தாதீங்க, இரட்டை ஆடைகள் கண்டிப்பாக மஸ்ட்டு. மேலே ஒரு துண்டோ அல்லது ஏதோ ஒரு பனியன் மாதிரியோ ஏதோ ஒன்று போட்டுட்டுருங்க. ஒற்றை ஆடையோடு இருக்கக்கூடாது, பரம தரித்திரம். ஒற்றை ஆடை, திரௌபதியை துரியோதனன் எடுத்துகிட்டு வந்தபோது ஒற்றை ஆடையோடு தான் இருந்தால், அதனால தான் அவ்வளோ பெரிய கலவரம் இருந்ததுன்னு சொல்லுவோம். ஒற்றை ஆடையோடு இருக்கவே கூடாது, வெறும் ஒற்றை ஆடை இருக்காதிங்க. கையில் ஒரு துண்டு வச்சுக்கிங்க, அப்பப்போ போட்டுக்கிங்க, அது மாதிரி பண்ணுங்க. நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போணுச்சு சுவாமிஜி. மீண்டும் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிந்து. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.